பாட்டுக்கு நான் என்ன கேட்பது என்று நீங்கள் அவர் இல்லை, நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த பாட்டினுடைய கேசட்டும் உங்கள்கிட்ட இருந்தால் அந்த சாய்க்கிறோம் எனக்கு கொடுங்க சார், நான் உதர கேட்டுக்கிறேன் சார். அப்புறம் உங்களை நினச்சி கடவுள் நினச்சி மேடையில் பாடுறேன், ஒரு பாட்டு ஒண்ணு பாடிட்டேன், அது தேங்காய் சீனிவாசன் மாட்டிக்கிட்டேன் ஒரு பாட்டு, இத வந்து அங்கேயே எழுதி அங்கேயே மெட்டு போட்டு திடீர்னு ஐடியா வந்து பாட்டு எடுத்தோம், ஒரு டேக் தான் அடுத்த டேக் பாட்டுக்கு வேணான்ட்டார். இதை விட நீ உன்னால் பெட்டராக பாட முடியாது ஒரு டைம் போடுறாரு, இல்லை நான் இன்னும் பெட்டராக பாடுறேன் வாழ வந்து முடியாது எல்லாம் கட்டினார். அத மாதிரி எப்படி வருவோம் தெரியாது. என்னன்னா நமக்கு திருப்தி ஆகிடும், அவங்களுக்கு அந்த பாட்டு திருப்தி ஆகும், நாலு திருப்பம் அஞ்சு திருப்பம் அதை மாற்றி மாற்றி முந்தான நாலு நாள் இல்லாத நேரம் நான் சொல்லுங்க எம்ஜிஆர் பாட்டு ஒரே வார்த்தை என்ன பொருளுங்கிறத என்னை தெரிகிறது தான் ஆரம்பிச்சு விட்டுறேன், அப்புறம் நீங்கள் பாடுங்க அதை பாட காலம் கொடுத்துருக்கீங்க இல்லையா, அப்போ நீங்கள் ஒரு வேலை செய்யலாம், நான் பாடி என்னை கொடுங்க அதை கொடுங்க செட் பண்ணாங்க அது கொடுத்துட்டீங்கனாக்கா அதை நான் கேட்டுக்கிறேன். தம்பி இந்த கேசட் வாங்கி வச்சு, கேசட் பாட்டோம் பூஜைக்கு வந்த முடியாதேவா, அது வந்து வாரியோட முதல் பாட்டு பாட்டு அதான் சம்பவ பாட்டை வேற வித்தியாசமா பாடி காமிட்டேன். அது இப்போ வந்து ஒரு ஒரு இசையமைப்பாளருக்கு யாருக்குமே சரி ஒரு 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 இமேஜினேஷன் ஒரு கருத்து ஒரு இமேஜினேஷன் எல்லாம் இருக்கும், பட் பல பேருக்கு இன்க்ளூடிங் மீ ஆல்சோ ஒன்றிலிருந்து தான் ஒன்று வரும், கல்லைத்தான் காத்தித்தான் மனைத்தான் குடித்தானும் அதுதான் அத்தான் அத்தான் அந்த இன்ஸ்பிரேஷன். அது மாதிரி இங்க வந்து என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார் லேக்காரத்தினவங்க பாருங்க சார், அவர் வராதிக்க அவருடைய சின்ன பொண்ணு ஒன்று பத்து வயசு கூட இருக்காரு, அந்த பொண்ணு பாடு அந்த ஒரிஜினல் சுதிக்கு நீங்கள் கூட நான் இருந்து கண்டக்ட் பண்ணுறேன் அதை பாட வச்சிடலாம் அந்த பாட்டை பட்டோம். அப்புறம் அது முடிஞ்ச உடனே அதுக்கு இன்னொரு சோலை கொடுக்குறேன், கண்ணோடு காண்பதெல்லாம் இறகமான பாட்டு கண்ணுக்கு அந்த பாட்டு ரெண்டு பாட்டு அதை வளர்த்தி கொடுத்துருவோம் ரெண்டு சான்ஸில். ஓகே இது போட்டு இருப்போம் பாடலாம் அதை பார்த்து ரசின்னு இவங்க இன்னொரு தட்டை சொன்னாங்க, இன்னொரு பாட்டு பிடிச்சது அங்கே இருந்து டைன்ஸை டோக்கர் கொடுத்து அப்போ 7 வயசு 8 வயசுல ஒரு 3 டோஸ் தள்ளி அந்த மியூசிக் செட் கொடுப்பாங்க, அங்கே போய் கன்னத்தில் கை வச்சுருப்பாங்க, ஆனால் 3 ரூபா கொடுத்து படிக்க வசதி இல்லை மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் கற்றுணும்னு ஆசை.
இப்படி ரெண்டு வருஷம் எங்கள் அம்மா தாத்தா தான் என் பையன் படிக்கிற போட்டுருக்கு நினச்சிட்டு இருக்காங்க. நான் ஸ்கூல் பார்த்ததே இல்லை, புத்தகம் பையிலே புத்திய பாட்டு எங்கெல்லாம் அப்படியே கேட்டது ரெண்டு மூணு வருஷம் பாட்டு கேட்டு படிச்சுவேன். அங்கேயே ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். எட்டு வயசு 9 வயசில் அங்கேயே ஃப்ரெண்ட் ஆகி அந்த மியூசிக் பூஜா ரூமு ஆர்மல் இப்படிலாம் தொடச்சி வைக்க வேண்டியது. 3வது வருஷம் விஜயலட்சுமி அன்னைக்கு நான் விரிபோனி வரணும் இருக்குல்ல, அடதாள வரணும் பைரவிராத்தில் அதை பாடிட்டு இருக்கேன். பாடிட்டு இருக்கும்போது வாத்தியார் வந்து கேட்டார், யாரோ புது பையன் பாடுறாங்கன்னா நான் இல்லை ஒரு முறை முடிச்சா அதை பயந்துருக்காங்க. ஆனால் அதை கட்டி பிடிச்சி அப்படியே கடலில் தண்ணி விட்டு நான் காசுக்கு மாறடிக்கிறேன். ஒரு பயிருந்து இந்த அளவு சங்கீதானம் இல்லை ஒரு இல்லையா தான் நிறைய சொல்லியிருக்கேன். இது என் புக்கில் எழுதியிருக்கேன், என் டைப்பில். இது என்னன்னு அதுக்கப்புறம் 3 வருஷம் எனக்கு சொல்லி கொடுத்து 9, 10, 11, 12, 13வது வயசில் என்னை அரங்கேற்றம் பண்ணார். கிளாசிக்கல் சங்கீதம் நார்மல் நேரம் கச்சேரி பண்ணணும் பாடு. அந்த வாத்தியார் நான் தலையெடுத்து நல்லா வரதுக்குள்ள சேர்த்து போயிட்டார். என்னுடைய வாழ்க்கையை அவர் பார்க்கணும் சொல்லி இந்த பாட்டு கேட்ட உடனே பீம்சிங்க கூப்பிட்டு சொல்றாரு. யாரு? பதில் மாமா கூப்பிட்டு சொல்றாரு. பதில் மாமா பீம்சிங் பீம்சிங் கூப்பிட்டு சொல்றாரு. நான் வந்து பிபிஎஸ் பாடினாரு, அதுக்கு வாய் அசைக்கிறேன். கதை அப்படி இல்லை நான் அப்போ டிஎம்எஸோட பிவிஎஸ் நல்லா பாடிருந்தாங்க. அப்போ திருப்பி பாட்டு இருக்கு, ஹிரி கார்டு பண்ண கிடையாது, டே கேட்டு இன்னொரு தடவை எடுத்து சொல்லுவேன். அவருக்கு ஆசையை பாருங்க, பொறாமை இல்லை அது அந்த மாதிரி பொறாமை. இது சொன்னது அதாவது என்ன பண்ணிட்டாரு திருப்பி பாட்டை கேட்டு சொல்லி ஹேக் பண்ண மாட்டாரியா? என்னன்னு கேட்டால் நான் அந்த பிபிஎஸ் பாடினதுக்கு வாய செய்கிறேன். அது பொருத்தமாக இருக்காது. அப்போ நீ அது மாதிரி பாடுது வீட்டை போடணும் அப்படின்னா எப்படி போட்டி இருந்தது பார்த்துங்க. அந்த ஒரு பாட்டுக்கு அப்படி வச்சுக்கலாம். பூமுடி பாட்டு பூமுடி சொல்ல முடியும். ஒரு கல்யாண பாட்டுக்கே பாட்டு போடணும். மாடலுடன் பாடலை கேட்டு அதுக்கு ஒரு விஷயம் சொல்லலாம். அதுக்கு ஒரு மேட்டர் இருக்குது. நாங்கள் இது போட்டு வச்சோம். நான் என்ன கொடுப்பது அது நீங்கள் சொல்லியிருக்கேன். அவர் எழுதுனார் அது வெற்றி மீது வெற்றி வந்து என்ன செய்யறோம். அது வாங்கி தந்த பெருமையெல்லாம் முடிஞ்சு. ஒளிமயமான இருந்தாலும் 6 மனமே 6 நெஞ்சம் மறப்பதில்லை, நெஞ்சம் மறப்பதில்லை பாட்டை பற்றி சொன்னால் அது கொஞ்சம் சொல்லணும். அது என்னன்னாக்கா அந்த பாட்டு நெஞ்சம் மறப்பதில்லை படத்துக்கு பேர் வச்சிட்டோம். அந்த இந்த அதாவது அவர் என்ன சொன்னார்னாக்கா எப்படி எந்த யுகம் வந்தாலும் எந்த இது வந்தாலும் எந்த ஜென்மம் வந்தாலும் அது ஜென்மகதை தான் அது டிசாஸ்டர். இந்த நெஞ்ச மறப்புகளே பேரை வச்சுட்டேன். இந்த பாட்டே யாரும் மறக்கக்கூடாது மாதிரி பாட்டு வரும். ஒரு 4-5 மாதமாக பார்த்து மண்டையை போட்டு உடைச்சேன். எனக்கு பிடிச்சா அவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சா இவருக்கு பிடிக்காது, அவருக்கு பிடிச்சா அவருக்கு பிடி அப்படி போட்டு மண்டையை போட்டு உடைஞ்சு அந்த பாட்டு அப்படி ஒரு அருமையான பாட்டு சுஷிலா பாடி. எத்தனை தலைமுறை வந்தாலும் கேட்டு அந்த மாதிரி போகணும்னு ஆசைப்பட்ட ஒரு பாடல். இப்படிதான் சமாச்சாரம். பாக்கி விஷயங்கள் இதில் என்னென்ன நாமும் பட்டிருக்கிறது உள்ளாங்குழல யாரும் பட்டல என்ன தெரியறதாகவும் யாரும் ஒன்று சொல்லுங்கள். இந்த பூதைக்கு வா மலரே, மற்ற நீ உங்கள் சிவசம்போ சிவசம்போ வானிலா சிவசம்போ நான் தான் பண்ண போகிறேன். இல்லை ஏமா நான் சொல்லிடுறேன். பாட்டை எப்படி பாட்டு இதை கண்டுபிடிக்க முடியுமான்னு. இதை தவிர ஒரு 3 லைன் 4 பிள்ளைங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருங்க. கொடுக்கும் இந்த பாட்டை பற்றி. இப்போ வந்து இசையமைப்பாளர்களே இல்லையா அப்படின்னு ஒரு சஸ்பென்ஸ் விட்டார். இப்போ இல்லை உங்களெல்லாம் இசையமைப்பாளர் இல்லை, இப்போது நாட்டில் இல்லவே இல்லை. என் நான் வேலையில் இருக்கேன் விஸ்வநாதன் நாங்கள் மட்டும்தான் இசையமைப்பாளர் அப்படின்னாரு. என்ன எல்லாரும் இப்படி சொல்கிறாங்க, எனக்கு கிண்டல் பண்ணுறான், உண்மையாக சொல்கிறான், எனக்கு என் பயம் அங்கே அதுக்கு போகிறேன். ஏன்னா இப்போ எல்லாம் மெட்டமைப்பாளர்கள் மெட்டை கொடுத்து பாட்டு எழுத சொல்கிறாங்களாம். முன்னெல்லாம் அப்படி இல்லை, பாட்டு எழுதி கொடுத்துருவாங்க, அதுக்கு மெட்டு போடணும், அவன் தான் இசையமைப்பாளர் அப்படின்னு பார்க்க போனால். இப்போ பாரதியார் எழுதினார் இல்லையா சிந்து நதியின் இசை, அந்த பாட்டு எனக்கு இன்ஸ்பிரேஷன் சொல்கிறேன். அந்த பாட்டு கம்போஸ் பண்ண உட்காரும்போது டைரக்டர் இருக்கார், என்னை வந்து சொல்கிறாரு, சிங்கன்னு கூப்பிடுவார் என்ன,
சிங்கம் எனக்கு வந்து பாரதியாரே இதை எழுதிட்டு டியூன் பண்ணிருந்தா எப்படி இருக்கும், அப்படி ஒரு டியூன் வரும். பாரதியார் பாடிக்கிட்டே எழுதுறாராம், பாரதியார் பாடிக்கிட்டே எழுதுற மாதிரி டியூன் போடணுங்கிறாரு. அப்போ நான் யோசனை பண்ணேன், ஹார்மோனியப்பட்டி வேண்டாமான்னு, ஹார்மோனியப்பட்டிலாம் பாட முடியாது, வேணாம் அப்படின்ட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன். நீங்கள் ஒரு காகிதம் எடுத்துங்க, பென்சில் வரேன், நீங்கள் எழுதி பாடிக்கிட்டே எழுதுங்க. வார்த்தையிலிருந்து மெட்டு போடுறதுதான் அந்த எக்ஸ்பிரஷன் கிடைக்கும். இப்ப இவர் எழுதுற பாட்டு அவ்வளவு கூட தான் ரொம்ப அருமையா இருந்தா நான் சொன்னேன், அப்ப இவர் புடிச்சு தள்ளிட்டு போயிடலாமான்னு பார்த்தேன். சினிமாவில் வந்திருந்தாருன்னா பெரிய ஆளாக வந்து பாருங்க.